அரசாங்க வேலைக்காக அரசியல்வாதிகள் பின்னால் அலைய வேண்டாம், மாறாக பீடா கடை வையுங்கள் என்று திரிபுரா பாஜக முதல்வர் பிப்ளப் தேவ்குமார் அறிவுரை வழங்கியுள்ளார். திரிபுரா முதலமைச்சராக பதவியேற்றுள்ள பிப்ளப் தேவ் நகைப்புக்குரிய வகையில் பேசி சர்ச்சையில் சிக்கி வருகிறார். சில நாட்களுக்கு முன்பு மகாபாரத காலத்திலேயே இன்டர்நெட் பயன்படுத்தப்பட்டுள்ளது என்ற அவரது கருத்து அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பின்னர் ஐஸ்வர்யா ராய்க்கு உலக அழகி பட்டம் கொடுத்தது சரி, ஆனால் டயானா ஹெய்டனுக்கு ஏன் கொடுத்தார்கள் என்ற கேள்வியை எழுப்பி டயானா ஹெய்டனிடம் வாங்கி கட்டி கொண்டார். இந்நிலையில் IAS தேர்வான சிவில் சர்வீஸ் தேர்வு எழுதுவதற்கு சிவில் இன்ஜினியரிங் படித்தவர்களே பொருத்தமானவர்கள் என்று பேசி நெட்டிசன்களின் கேலி வலைக்குள் சிக்கியுள்ளார். தற்போது படித்த இளைஞர்கள் பீடா கடை வைத்தால் நன்றாக சம்பாதிக்கலாம் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளார் பிப்ளப் தேவ். அவரின் இந்த பேச்சு இணையதளத்தில் ட்ரெண்ட் ஆகி வருகின்றது. திரிபுராவில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய பிப்ளப் தேவ், அரசாங்க வேலை பெற வேண்டி இளைஞர்கள் அரசியல்வாதிகளுக்கு பின்னால் அலையும் அவலம் உள்ளது என்றும், அவ்வாறு நேரத்தை வீணாக்காமல் இளைஞர்கள் பீடா கடை வைத்திருந்தால் இந்நேரம் அவர்களுடைய வங்கிக் கணக்கில் 500,000 ரூபாய் இருந்திருக்கும் என்றும் கூறியுள்ளார். மேலும் விவசாயம் செய்வது, கோழி அல்லது பன்றி வளர்ப்பு போன்ற தொழில்களை தொடங்குவதால் தங்களுடைய தகுதி இறங்கிவிடும் என்ற குறுகிய எண்ணம் படித்த இளைஞர்களின் மத்தியில் உள்ளது என்றும் பிப்ளப் தேவ் கூறியுள்ளார்.